ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அசல் பத்திரம் இல்லாமல் வெறும் வந்து நகல் மட்டும் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பத்திரப்பதிவு செய்ய முடியுமா அப்படிங்கிற பற்றி தான் வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாரு, அதாவது அசல் பத்திரம் வந்து தொலைந்து விட்டது, நகல் பத்திரம் மட்டும்தான் இருக்குது, இதை வச்சு நம்ம பத்திரப்பதிவு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு டைப்பு நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடம் வந்து அந்த சொத்து வந்து பூர்வீக சொத்தாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கேஸ். ரெண்டாவது கேஸ் வந்து நம்ம பேர்லேயே இருக்குது, ஆனாலும் வந்து அந்த பத்திரத்தை எங்கே வச்சுனே தெரில, அது தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறது ரெண்டாவது கேஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து நம்ம பத்திரம் வந்து அந்த ஒரிஜினல் பத்திரம் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ இருக்குது, ஆனால் வந்து இடம் வந்து நம்ம பூர்வீகமாக நம்மளுக்கு அந்த சொத்தாக வந்து வந்திருக்கு. ஸோ அப்படி வந்து நமக்கு வந்து அசல் பத்திரம் இல்லாமல் நம்ம வந்து விற்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு வருவாய்த்துறையில் கொடுத்துருக்கிற ஏதாவது ஒரு சான்று நம்மகிட்ட வேணும். அதாவது வருவாய்த்துறையில் என்னென்ன சான்று கொடுப்பாங்க, ஒன்று பட்டா கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா வந்து சொத்து வரி ரசீது. ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வேணும். அது இருந்தது அப்படின்னா நம்மகிட்ட சான்றிடப்பட்ட நகல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு சார் பதிவாளர் நம்ம அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அவர் கண்டினியூ வந்து பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டே வந்து ஒரு சுற்றறிக்கையை வந்து ஒரு சர்க்குலரே வந்து விட்டுருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மெயினாக வந்து என்ன வேணும் அப்படின்னா, ஒன்று பட்டா காப்பி வேணும், இல்லை அப்படின்னா சொத்து வரி ரசீது வேணும். ஸோ இது ரெண்டு வந்து நம்ம பேர்லேயோ இல்லை வந்து அந்த பூர்வீகமான அந்த சொத்துலேயே வந்து அந்த பேர்லேயோ இருக்கணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யாருமே வந்து அந்த சொத்துக்கு முன்னுரிமை கொடுக்காமல் அந்த வாரிசு இவர் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஈஸியாக வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு கேஸ், அதாவது நம்ம பூர்வீக சொத்தை பண்ணுறது. அப்போ அந்த பூர்வீக சொத்தை பண்ணுறப்போ நம்ம இன்னொரு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த பூர்வீக சொத்தில் யாரெல்லாம் வாரிசு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து அது செல்லுபடியாகும். அப்போ நம்ம பேரில் வந்து மாறி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நம்ம பேரில் வந்து பட்டா மாறுதல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது இருக்குது. பட்டா மாறுதல் இல்லாமல் கூட்டு பட்டா தான் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே சொந்தமாகும். அப்போ எல்லாருமே வந்து விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்து அதை வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். இது ஒரு கேஸ். ரெண்டாவது கேஸில் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்டையே தான் வந்து நம்மகிட்ட தான் நம்ம பேரில் தான் வந்து அந்த சொத்து இருக்குது, ஆனால் வந்து நான் இச்சு அப்படின்னா அந்த அசல் பத்திரம் வந்து தொலைஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து போலீஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்கணும். அவங்க வந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். அதாவது நான் ட்ரேசபிள்னு அப்படின்னா, நான் தொலைவு பார்த்துட்டு அதை வந்து கண்டுபிடிக்க முடியல, என்னால் ட்ரேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து அவங்க கொடுக்கணும். அது வந்து கம்பல்சரி இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அந்த பத்திரம் காணாமல் போச்சு அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பேப்பரில் வந்து கொடுத்துருக்கணும், அந்த பேப்பர் காப்பி. ஸோ இந்த ரெண்டும் வந்து வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்க முடியும். பட்டா ஆல்ரெடி நம்ம பேரில் தான் இருக்கும், அந்த பட்டாவையும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஈசி. ஸோ ஈசி வந்து எடுத்திங்கன்னா நம்ம தான் வந்து கடைசி ஓனராக அப்படிங்கிறது வந்துருக்கோம். அப்போ அதையும் வச்சு இது எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி நம்ம வந்து விற்றுக்கலாம். ஸோ அப்போ நம்மளோட சொத்து காணாமல் போச்சு, நம்மளோட ஒரிஜினல் சொத்து தான், அதோட மூலப்பத்திரமோ இல்லை வந்து பேரண்ட் டாக்குமெண்ட்டோ காணாமல் போச்சு அப்படின்னா, அந்த சான்றிடப்பட்ட நகல் வச்சு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம எவிடென்ஸாக வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம விற்றுக்க முடியும். இது ஏன் வந்து அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை வந்து அந்த இடத்த வந்து நம்மளே விற்றுட்டு அதை வந்து மறைச்சு நம்ம வந்து இன்னொருத்தருக்கு விற்றுருவோம் அப்படிங்கிறக்காக, அது வந்து போலி பத்திரப்பதிவாக மாறிடும் அப்படிங்கிறக்காக தான் இந்த நான் ட்ரேசபிள் இது எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்திங்க அப்படின்னா பாரம்பரிய சொத்தாக இருக்குது அப்படின்னா ஏதாவது வந்து வருவாய்த்துறை டாக்குமெண்ட் வச்சு விற்றுக்கலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொத்தாக இருக்குது அப்படின்னா இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் வச்சு நம்ம விற்றுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அசல் பத்திரம் இல்லாமல் நம்ம சான்றிடப்பட்ட நகல் மட்டுமே வச்சு விற்கிறது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.